50 60 பேர் என்ன நீ என்ன சொல்லுங்க வாங்க பிரதர் நீங்க வாங்க பிரதர் என்னங்க பிரதர் நீங்க இல்ல நீங்க நீங்க வாங்க என்னங்க காசு கொடுத்தாலும் யாரையும் கூட்டிட்டு வரல புரியுங்களா காசு கொடுத்த கூட்டம் இல்ல இது நீங்க வந்து எண்ணி பாருங்க 50 பேருங்கிற ஐயா 50 பேரா என்னப்பா தனிப்பட்ட கருத்து ஒரு தனிப்பட்ட முறையில 50 என்ன சொல்லுங்க நான் என்றேன் சார் 1/1 பள்ளிக்கூடத்து ஆசிரியரா இருட்ட உள்ள ஏரியா கணக்கு கொடுக்கறதுக்கு நான் லட்சோப லட்சமான தொண்டர்களையும் நான் பேசணும்னா துணிச்சலா பேசுறையா கேள்வி கேட்ட நீ என்ன பாப்போம் மக்களை திரட்டு சொல்லையா என்னோட அபிமானிகளை தொண்டர்களை திரட்டிருக்க அவ்வளவுதான் கோட்டம் கொடுக்கலையா கோட்டமா வந்த கூட்டம் இல்ல மேட்டுக்கா வந்த கூட்டம் பிரியாணிக்கு வந்த கூட்டம் இல்ல என்கிட்ட பிரியப்பட்டு வந்த கூட்டம் இப்ப கேள்வி கேட்ட ஆள் நிக்க சொல்லு அங்க இல்ல தில்லு இருந்தா டீராஜேந்திர போட்டு சொல்லு தெரியல அதிமுக ஆட்சி எதிர்த்து சில பேர் ஏன் பேசுறாங்க யாரு வேணாலும் அதிமுக ஆட்சி எதிர்த்து பேசிட்டோம் ஏன் பேசுறாங்க பேஸ்மெண்ட் வீக் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பேஸ்மெண்ட் வீக் அதனால பேசுறாங்க அதிமுக இதை தெரிஞ்சுக்கணும் அதிமுக ஆட்சியில அந்த அம்மா அதிமுக பொதுச் செயலாளர் மட்டும் ஆகட்டும் முதலமைச்சர் ஆவேன்னு நான் சொன்னேன் சொன்னபடி இருந்திருந்தாங்கன்னா அம்மா இருந்திருப்பாங்க குழு குழு அறையில இருந்துக்கிற மாட்டாங்க சிறையில இன்னைக்கு லட்சிய அதிமுக போன்ற போர்வாலாம் இருந்திருக்கும் அதிமுக கூட்டணிங்கிற உரையில அதனால நீங்கெல்லாம் உங்களை தாண்டி இவ்வளவு போராட்டத்தை சந்திச்சு நாங்க வந்திருக்கிறோம் எங்களுக்கு ஒன்றும் பலத்த போலீஸ் பாதுகாப்போட இதோட வரல நின்னு பதில் சொல்றியா உங்களுக்கு அத போலிக்கு பொன்னாடை போத்துவீங்க போலிக்கு பொன்னாடை போத்துவீங்க பூமாலை போடுவீங்க உண்மைய ஓரம் கட்டிங்க உண்மையான மாவீரனா ஏன்னா நான் தமிழன் தமிழ்நாட்டில் பிறந்துட்டேன் எங்களை எல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியாது ஓ முதல்ல ஒண்ணு சொல்லட்டுமா நான் தந்திக்காத தேர்தல ஒண்ணு கேக்குறேன் கள்ளக்குறிச்சி தேர்தல நின்ன உடனே இந்த கேள்வி கேட்டதுக்காக சொல்றேன் கள்ளக்குறிச்சி தேர்தல பாராளுமன்ற தேர்தலில் போய் நின்ன ராஜ் டிவியில் போடுறாங்க டி ராஜேந்தர் தான் ஏன் கள்ளக்குறிச்சியில் ஜெயிப்பார்னு ரெண்டு மாலை பத்திரிகையில் எழுதுறாங்க டி ராஜேந்தர் தான் ஜெயிப்பார்னு ஆனால் அங்கே எந்திர வாக்குப்பதிவில் என்னை தோக்கடிக்க பண்ண சதி எந்திர வாக்குப்பதிவு அன்னைக்கு எழுத்து போடுறேன்னையா இது எந்திர வாக்குப்பதிவா தந்திர வாக்குப்பதிவியா மூடு மந்திர வாக்குப்பதிவான்னு இப்போவும் சொல்கிறேன் எந்திர வாக்குப்பதிவு இந்தியாவுக்கு கூடாது அது அறவே நீக்கப்பட வேண்டும் நீ நீ பேலட் பேப்பர்ல வாக்குச்சீட்டு கொண்டாட சொல்லுங்க தேர்தலை சந்திக்கிறமா இல்லையா வைட் அண்ட் சி இல்ல அது 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 இருந்தாதான் சந்திப்பேன்னு சொல்ல தேர்தலை சந்திக்கிறமா இல்லையான்னு பொறுத்திருந்து பாருங்க தொடர்ந்து கமல் வந்த பிறகு பேசுங்க
ட்விட்டர்ல பேசுற வேற, நான் ரோட்ல நின்னு பேசுறேன், மக்கள் நின்னு பேசுறேன். நான் ஊட்டியில இருந்தா போட்டுக்கலாம் சொட்டரு, யார் வேணா நான் ட்விட்டர்ல நின்னு பேசுறேன், நான் மக்கள்கிட்ட நின்னு பேசுறேன். மயிலாடுதுறையை சேர்ந்தவன், என் ஊருக்கு பக்கத்து ஊரு கதிராமங்கலம், ரத்தம் எல்லாம் கொதிக்குது தமிழேசை. அதுக்குதான் சொன்னேன், வாய்க்கு வந்ததெல்லாம் தமிழேசை சவுந்தரம், பொன் ராதாகிருஷ்ணனும் இவங்க இப்படி பேசுற வரைக்கும் பாரதிய ஜனதா ஒழிக்கிறதுக்கு யாருமே வேணாம், இவங்க ரெண்டு பேரே தமிழ்நாட்டுக்கு போறோம். வேற